அது ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் பல மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்து வந்ததாம் அந்த காட்டுல ஒரு நரி ஒன்று வாழ்ந்து வந்திருக்கு அந்த நரிக்கு எப்பயாவது யாரையாவது ஏமாற்றிக் கொண்டே இருக்கணும் அப்படின்றது அதோட எண்ணம் அதே காட்டுல தான் ஒரு அறிவான கொக்கு ஒன்றும் வாழ்ந்து வந்திருக்கு அந்த கொக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்துட்டு சந்தோஷப்படுத்தப்பட்டு இருக்கிறதால எல்லா மிருகங்களுக்கும் அந்த கொக்கை பிடிச்சிருந்துச்சான் ஆனா இந்த நரிக்கு அந்த கொக்கு வந்து எல்லாராலும் விரும்பப்படுது அப்படின்றதும் தெரிஞ்சதும் ஒரு பொறாம குணம் எப்படியாவது இந்த கொக்கை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நரிக்கு நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கு ஒரு நாள் அந்த கொக்கு அந்த நரின்ற குகைய தாண்டி பறந்து போன போது அந்த நரி கொக்குவை பார்த்து கேட்டதாம் நண்பனே உன்னுடைய அறிவை நான் பார்த்து வியக்கிறேன் அதை நான் பாராட்ட நினைக்கிறேன் அதனால நான் நாளைக்கு உனக்கு ஒரு விருந்து வச்சிருக்கேன் அந்த விருந்துக்கு உன்னால கலந்து கொள்ள முடியுமா அப்படி என்று கேட்டதாம் உடனே கொக்கும் சரி நண்பா நான் வருகிறேன் அப்படி என்று சொல்லி இருக்கு அடுத்த நாள் விடிஞ்சிட்டு நரி ஒரு அருமையான சூப் ஒன்றை தயாரிச்சிருக்கு

மிக அருமையாக இருக்கிறது அப்படி என்று சொன்னதாம் நரிக்கு மனதுல சந்தோஷம் அப்பாடா கொக்குவை ஏமாற்றிட்டம் அப்படி என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டதான் கொக்கு என்ன செய்திருக்கு நண்பா இன்றைக்கு நீ எனக்கு சோப்பு வச்சு இந்த மனச மகிழ்விச்ச நாளைக்கு நான் உனக்காக ஒரு சோப்பு வைக்கிறேன் நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னதாம் உடனே நரியும் சரி நண்பா நான் நாளை வருகிறேன் அப்படி என்று ரெட்டிப்பு சந்தோஷம் கொக்குவை விட்டோம் நாளைக்கு ஒரு அருமையான சோப்பு கிடைக்க போகிறது என்று சந்தோஷத்தோடு இருந்ததாம் கொக்கு சரி என்று மன வருத்தோடு பறந்து போய்விட்டது அடுத்த நாள் காலையானது அடுத்த நாள் கொக்கு நிறைய இறைச்சிகளை போட்டு ஒரு வாசமான சுவையான சூப் ஒன்றை செய்திருக்கிறது அந்த அந்த சூப்பினுடைய மனம் அந்த காட்டை சுத்தி அப்படியே கம கம என்று இருந்ததா நிறைய அப்படியே வந்திருக்கிறது சரி விருந்து ஆரம்பிக்க போகின்றார்கள் கொக்கு என்ன செய்தது என்றால் ஒரு கூர்மையான குவளைக்குள் அந்த சூப்பை போட்டிருக்கிறது அந்த சூப்பின் வாசனையை உணர்ந்த அந்த நரிக்கு வாயில எச்சில் ஓரி இருக்கு சரி குடிப்போம் என்று பார்த்தால் குடிக்க முடியல அது குவளை அது வந்து நீளமான குவளை எவ்வாறு குடிக்க முடியும் ஆகவே என்ன அப்படி என்று கொண்டிருக்கும் போது கொக்கு பார்த்து கேட்டுதான் நரியை நண்பா சூப்பு எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறதா அப்படி என்று அதற்கு நரியும் என்ன செய்வது என்று தெரியாமல் இது போன்ற சூப்பை நான் குடித்ததே இல்லை நண்பா அப்படி என்று சொன்னதான் அப்போதுதான் நரிக்கு உணர்ந்திருக்கிறது மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றும் போது அது எவ்வாறு எனக்கு வலிக்கிறதோ அதே போலதானே மற்றவர்களுக்கு வலிக்கும் என்று அதிலிருந்து அந்த நரி யாரையுமே ஏமாற்ற கூடாது அப்படி என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டதா ஆகவே இந்த கதையிலிருந்து நமக்கு வந்த ரத்தம் மற்றவர்களுக்கு வந்த தக்காளி சன்னியா என்ற மாதிரி தான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் போது அந்த கஷ்டத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது அது எவ்வளவு வலிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் தமிழ் குரலின் யூடியூப் தளம் தமிழ் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் உங்கள் லோஜினி